மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா. லேடிஸ்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றாங்க, இது ஒருத்தர் ரெண்டு பேரை ஃப்ரேம் பண்ணாம மொத்தமா பெண் காவலர்களே இப்படிதான் அப்படின்னு சொல்ல போக தான் இது விகரஸ் ஆகி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகி இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அதிமுகலேருந்து எனக்கு சவுக்கு மீடியாவுக்கு மாதம் எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ கேமரா வாங்கி கொடுத்தாங்க, எங்கெங்கே இடம் வாங்கி கொடுத்தாங்க, யார் பேரில் பிஎம்டபிள்யூ கார் வாங்கி கொடுத்தாங்க, எதுக்கு ரெண்டு இனோவா கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவாக நாளைக்கு கம்ப்ளீட்டாக நான் சரண்டருங்க அப்படின்னு கொடுத்துட்டார். இப்பயும் சிறையிலிருந்து வெளியில் எடுப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபீஸே பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலே. சொல்றாரு என்னை பயன்படுத்தினவர்கள் என்னை யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு என்னை காரியத்துக்கு பயன்படுத்திட்டு இன்னைக்கு எல்லாம் அவங்க குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு நான் ஜெயில இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வாக்கு மூலமே ஆரம்பிக்கிறாரு. 2026 திமுகவை திரும்பி ஆட்சிக்கு வர விட மாட்டேன், திமுகங்கிற கட்சியை இல்லாம பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு தனிநபர் பின்னாடி ஆபீசர்ஸ்களோட சப்போர்ட். இப்போ விஜய கூட சவுக்கு சங்கரை போய் சந்திக்க வைச்சது யாருன்னா சுஜய் ரெட்டி. அதே மாதிரி உதயநிதிக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய பணி போற தொடங்கி வச்சது யாருன்னா சுஜய் ரெட்டி. அதே மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சரையுமே இப்ப ஸ்கிரீன் விட்டு வெளில தள்ளிட்டார். முன்னாடி எல்லாம் கடுமையா அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடியவர், இப்ப அவங்க அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மனசு கொண்டவங்க இல்ல, அவங்க கொஞ்சம் இலகன மனசு கொண்டவங்க தான், அவங்க அந்த அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. பாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசல், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேலை இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? இப்போ சவுக்கு சங்கர் சிறையில இருக்கும்போது நீங்க சில வீடியோக்கள்லாம் வெளியிட்டு இருந்தீங்க, இப்ப அவர் வெளியில வந்துட்டாரு. ஆனால் அவர் சொல்கிற விதம்லாம் எப்படி இருக்குதுன்னா, திமுகவை குறி வச்சு பேசுகிற மாதிரி, திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசுகிற மாதிரி சில விஷயங்களெல்லாம் வந்து முன் வச்சு பேசுகிறாரு. அப்போ வந்து அவருடைய நோக்கம் வந்து இப்போ திமுகவை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாரா? மேடம், அவருடைய ஆரம்ப காலத்து பேச்சிலருந்தே இப்போ திமுகன்னு இல்லை, அவருடைய அஜெண்டாவே எப்படி இருக்கும்னா, இப்போ கடந்த காலங்களில் அதிமுகவை ஏற்றடித்தார், இப்போ திமுகவை ஏற்றடிக்கிறார். என்ன அப்படின்னா, அவரை எப்பவுமே ஆளுங்கட்சியை அடித்தாதான் மால் பார்க்க முடியும். அவருடைய விஷயம் அது வந்து உண்மை விளம்பியோ இல்லை பெரிய புலனாய்வு புள்ளின்னு அவர் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இவர் பண்ணுறது புரோக்கரிசம். புரோக்கரிசத்துக்கு அவங்கள அடித்து அவங்கள தாங்கிட்ட வர வச்சு, அதிகாரிகளாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவங்கள பற்றின ஏதோ ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணி யார் மூலமாக தாங்கிட்ட வர வச்சு அவங்கக்கிட்ட தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிறதோ இல்லை பணத்தை வாங்கிக்கிறதோ இதுதான் அவர் செய்கிற வேலை. ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை நீங்க அடிச்சாதான் நீங்க அதிகமான காரியங்களை சாதிச்சுக்க முடியும். அதுவும் இப்ப அவர் திமுகவை முன்னாடியே திமுகவை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்ப ஏன் திமுகவை அடிக்கிறாரு அப்படின்னா, திமுகவை விமர்சனம் பண்ணப்பதான் இப்ப இருக்கிற விஷயங்கிறது அவருடைய முதலாளி எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பின்னாடி அவருக்கு இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து இவருக்கு சேனல் ஆரம்பிச்சு கொடுத்து இப்பயும் சிறையில இருந்து வெளியில் எடுப்பதற்கு உச்சநீதிமன்றத்துல வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபீஸே பாத்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேல. இதெல்லாமே இப்ப மாவட்டத்துல இருந்த அவ்வளவு நீதிமன்றத்திலையும் அதிமுகவோட வழக்கறிஞர் அணி தான் போய் போராடி இவருக்காக நிற்கிறாங்கிறப்ப இவ்வளோ சப்போர்ட் பண்ணி வெளியில் இவரை கொண்டுட்டு வரதுக்கு காரணம் எதுக்கு அப்படின்னா, திமுகவை விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும், அதிமுகவை அவர் நாளைக்கு பாதுகாக்கிறதுக்கு இவர் தேவைப்படுறாருங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் செய்கிறாங்கிறப்ப. இன்னொன்று, நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஜெயிலில் வச்சுட்டீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணீங்கிற கோபத்தின் வெளிப்பாடாக தான் அவருடைய பேச்சுக்கள் அமைது. ஆனால் அவருடைய இந்த வீடியோலாம் பார்த்தோம், இந்த பெண் காவலருடைய இதெல்லாம் வீடியோலாம் வெளிவந்தது, அது ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் போனது, அது எப்படி? மேடம், பேசுனது தப்பு தான். அதாவது நீங்கள் பெண் காவலர்களை வந்து இப்போ இன்னைக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெண் காவலர்களை கேவலமாக பேசினவர் இன்னைக்கு வெளியில் வந்ததுக்கு அப்புறமேலே பாவம் நானே நிறையா சொல்லுவேன், லேடி எஸ்கார்ட்ஸ் போடாதீங்க,
ஏனால்னா நாங்க என்ன கதை வச்சு பேசினா நம்ம ஃபேமஸ் ஆவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணாரா? மேடம், அவரே அதை வந்து போலீஸ்கோட கஸ்டடியிலேயே அவர் வாக்குமூலம் கொடுக்குறப்ப மன்னிப்பு கேட்டு அவர் கொடுத்த பேச்சிலேயே சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஏன் அந்த மாதிரியான சூப்பரான கண்டென்ட் பேசினேன் அப்படின்னா அது பெரிய வியூஸ் போக மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கிளுகிளப்பாக பேசினாதான் நாளைக்கு அது பார்வையாளர்களுக்காக நான் பேசிட்டேன், நான் பண்ண தப்பு தான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் அவர் பேசின விஷயங்கிறது ஏடிஜிபி அருண் அவர்களை ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணுறாரு. அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்ததுனால முதலமைச்சர் அவரை நெருக்கமாக வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த சப்பார்டினேட்ஸ் அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பெண் அதிகாரிகளை அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த லேடிஸ்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒருத்தர் ரெண்டு பேரை ஃப்ரேம் பண்ணாமல் மொத்தமாக பெண் காவலர்களே இப்படி தான் அப்படின்னு இவர் சொல்ல போக தான் இது விகரஸ் ஆகி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகி இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வெளியில் வந்தவர் எந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னா, இங்கே நான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போனோம்னா 18 மணி நேரம் ஆகும், பாவம் பெண் காவலர்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும், பாவம் அவங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேங்கிற அளவுக்கு அப்படி மாறுறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சரையுமே இப்போ ஸ்க்ரீனை விட்டு வெளில தள்ளிட்டார். முன்னாடியெல்லாம் கடுமையாக அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடியவர், இப்போ அவங்க அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மனசு கொண்டவங்க இல்லை, அவங்க கொஞ்சம் இலகன மனசு கொண்டவங்க தான், அவங்க அந்த அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாறுபடுவதற்கு காரணம் என்ன? ஜெயிலோட ட்ரீட்மெண்ட் உள்ள என்ன வச்சு நோண்டு நொங்கெடுத்தாங்கிறது. இன்னொன்று, அவர் நிறைய அதிகாரிகள் அவர்கிட்ட தொடர்பில் இருக்காங்க மேடம், சோர்ஸ் இல்லாமல் ஒருத்தவங்களால பேச முடியாது. இந்த சோர்ஸ் கொடுக்குறவங்க இவர் சோர்ஸை ஹிடனாக வச்சிருக்காருங்கிறதுக்காக தான் செய்கிறது. இப்போ ஒரு புரிதலை சொல்லணும்னா, அருண் ஏடிஜிபி அவர்களை விமர்சனம் செய்யணும்னா அதுக்கு வேற அவருக்கு ஆகாத ஒரு அதிகாரி இவருக்கு இவரை பற்றி தகவல் கொடுத்தோ இல்லை பணம் கொடுத்தோ இவரை பேச வைப்பார். இப்போ இவர் உள்ளே போனதில் இவர் கடந்த காலங்களில் எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த அரசியல்வாதிகள் எந்தெந்த அமைச்சர்கள் இவர் கூட பழக்கத்தில் இருந்தாங்க, என்னென்ன செய்ய சொன்னாங்க, எதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வாக்குமூலம் கொடுத்துட்டார். ஸோ இவர்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக சரக்கு எல்லாத்தையும் காவல்துறையில் ஒப்படைத்து விட்டார். மேடம், கம்பல்ஷன் பண்ணுவாங்கன்னா அது எப்படி நம்ம பண்ணாமல் இருக்க முடியும்? உங்கள்கிட்ட இருந்து உண்மை வரணும், நாளைக்கு உங்களுக்கு யார் யார் தொடர்பில் இருக்காங்கன்னு தெரியணும், உங்களுடைய அலுவலகங்கள் சீஸ் செய்யப்படுது, உங்கள் பொருட்கள் கையகப்படுத்தப்படுது, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவர்கள் நாளைக்கு வந்து வீடு செயல் வைக்கப்படுது, குடும்பத்தில் இருக்கவர்கள் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படுவாங்க, அவங்களும் கைது செய்யப்படுவாங்கங்கிற மாதிரியான அச்சுறுத்தல்கள்லாம் கொடுக்க தான் செய்வாங்க. நீங்கள் அப்படி மைண்டு ப்ரெஷரானால் தானே உண்மையாக சொல்லுவீங்க. இவங்களுக்கு இல்லை மேடம், நீங்கள் எல்லாத்தையும் அதாவது நீங்கள் மிரட்டுறதெல்லாம் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிஸ், சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரிஸு, டிஜிபி, ஏடிஜிபிஸ் இந்த லெவலில் இருக்கிறவங்களெல்லாம் மிரட்டுறேன். அப்போ ஒன்றை என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, யார் எடுத்து கொடுக்கறது, ஏன் அவ்வளோ ப்ளே பண்ணுறா, அவங்களால என்னென்ன ஆதாயங்கள் ஆச்சு, இன்னும் எவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், எங்கெங்க வாங்கினேன் அப்படிங்கிறது எப்படி அவங்க விசாரிக்காமல் இருப்பாங்க? இப்போ இது இவ்வளோ மேட்டரையும் வெளில லீக் பண்ணதுனால ஒரு சில அதிகாரிகள் திரும்பி விட்டு பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ நாளைக்கு தகவல் வரமாட்டேங்குது. இப்போ இன்னொன்று, இவர் திரும்பி தன்னை உயிர்ப்பாக காட்டிக்கணும் அப்படின்னா தேர்தல் சமயத்தில் இவர் ப்ளே பண்ணணும்னா இப்போ இவருடைய பேச்சு பொது தளத்தில் எடுபடுதான்னு காட்டணும். அந்த எடுபடுதான்னு பார்க்கறதுக்கு தான் இப்போ மெதுவாக தன்னை சிம்பத்தி பேஸில் பேசுகிறார். எதனாலனா, கஞ்சா வழக்கு மாட்டிக்கிட்டீங்க, குடிக்கிறீங்கன்னு வெளியில் தெரிஞ்சிருச்சு, இல்லீகலான பெண்கள் அஃபேர் வச்சுருக்கிறீங்க, பணம் கையாடல் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியுது, அதிமுக பின்புலத்தில் இருந்துச்சுன்னு தெரியுது, நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும் மிரட்டினே தெரியுதுங்கிறப்ப அப்போ மக்களுக்கு நம்ம சாயம் விழுத்துருச்சு, அப்போ நாளைக்கு நம்மளை நம்ப மாட்டாங்களோ, அப்போ நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு அந்த திரும்பி பழைய ஹைப் இருக்கா, நம்மளால் பேசுகிறத மக்கள் நம்புகிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃப்ளோவில் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறவர். வரக்கூடிய காலங்களில் தேர்தல் நெருங்குறப்ப இவருடைய சுயரூபங்கள் வேறு மாதிரியாக மாறும். ஆனால் மாறினாலும் இவரை சார்ந்த அதிகாரிகள் சில பேர் பயந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவர்கிட்ட இன்னும் தெரியாமல் இவர் போட்டு விட்டார்னு தெரியாமல் ஒரு சில அரசியல்வாதிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் திமுக ஆட்சியில லிஸ்ட் போயிருச்சு. ஏன் பயமா, ஏன் வேலையில போகணும், அவங்களை விட்டு வேலையில அதிகாரிகள் எல்லாம் போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா மேடம், எப்படி நீங்க, அதாவது அவங்க புலப்பு நடத்தணுமா வேணாமா, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வருவா, நீ எத்தனை தடவை அடிச்சாலும், நீ எத்தனை கேஸ் வாங்கினாலும் நீ பாத்துக்குவா, ஆபீசர்ஸுங்க எல்லாமே எடுத்து கொடுக்கறது கவர்மெண்டோட ரெக்கார்ட்ஸ். நீங்க இன்னொரு அதிகாரியை போட்டு கொடுக்கணும்னு நீங்க உங்களோட பர்சனல் கோபத்தை காட்டுறப்ப அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உருவாகுது. அப்ப நீங்க அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கிறப்ப உங்களை நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களை வேணும்னா மன அழுத்தத்துக்கு உள்ளாகிற அளவுக்கு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு. 24 மணி நேரமும் ஐயோ என்னடா வேலை இது அப்படிங்கிற அளவுக்கு சில மைண்ட் ப்ரெஷர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரிலாம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தானே அதெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் போட்டு விட்டுக்கிட்டு அவருடைய வாக்கு மூலம் ஆரம்பிக்கிறப்பே அந்த வார்த்தையை சொல்கிறாரு, என்னை பயன்படுத்தினவர்கள் என்னை யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு என்னை காரியத்துக்கு பயன்படுத்திட்டு இன்றைக்கி எல்லாம் அவங்க குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி நான் ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வாக்கு மூலமே ஆரம்பிக்கிறார். அப்போ போட்டு கொடுத்துட்டார், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டார். கம்ப்ளீட்டாக எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் யார் அதிமுகலேருந்து எனக்கு சவுக்கு மீடியாவுக்கு மாதம் எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ கேமரா வாங்கி கொடுத்தாங்க, எங்கெங்கே இடம் வாங்கி கொடுத்தாங்க,
யார் பேரில் பிஎம்டபிள்யூ கார் வாங்கி கொடுத்தாங்க, எதுக்கு ரெண்டு இனோவா கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவாக நாளைக்கு கம்ப்ளீட்டாக நான் சரண்டருங்க அப்படின்னு கொடுத்துட்டார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி மக்கள் நம்புறாங்க? இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே தானே இருக்காங்க, ஒரு பேச்சையும் கேட்டுட்டு தானே இருக்காங்க? இல்லை மேடம், அதுதான் தப்பு. அது மக்கள் விழிப்புணர்வு ஆகணும். எதனால அப்படின்னா, அதாவது நிறைய பேர் என்கிட்டயே சொல்றாங்க, ஓடிடியில் எதுவும் நல்ல படம் இல்லை அப்படின்னா, நான் உடனே யூடியூப்ல போய் நாளைக்கு சவுக்கு சங்கர் வீடியோ எதுவும் வந்திருக்கான்னு பார்ப்பேன்னா, ஏதோ ஒரு த்ரில்லர், ஏதோ கடை டைரக்ஷன், ஏதோ ஒரு சுவாரஸ்யமா பேசுறாருங்கிற மாதிரி பாக்குறாங்க. யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் அவர் கொடுத்தா வியூஸ் போதுங்கிறதுனால யார் வேணாலும் கண்ணை கட்டிட்டு நீங்க எனக்கு பேட்டி கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர, இவர் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி பணம் வாங்கிட்டு அந்த அதிகாரியை இழிவுபடுத்தி அவங்கள அடிக்கணுங்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்றதா மக்கள் உணர மாட்டேங்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷக்கிருமி. ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க தன்னுடைய சர்வாதிகாரத்துக்கு கீழே தான் அதிகாரிகள் இயங்கணும், நிர்வாகம் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு தனி நபர் எல்லாத்தோட ரகசியத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டி எங்கே வேணாலும் எது வேணாலும் செய்ய முடியும், நான் நினைச்சா இதை செய்வேன் அதை செய்வேன், அரசாங்கத்தை கூட ஒரு தனி நபர் சொல்கிறாரு 2026 திமுகவை திரும்பி ஆட்சிக்கு வர விட மாட்டேன், திமுகங்கிற கட்சியை இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு தனி நபர். அந்த அளவுக்கு அதிகாரம் எப்படி? பின்னாடி ஆபீசர்ஸ்களோட சப்போர்ட் எல்லா, அதாவது எல்லாத்தோட ரகசியமும் சீக்கிரட்டும் கையில் இருக்கிறதுனால நீ நாளைக்கு அவரை ஏற்று எதுவும் பண்ண மாட்டே, பண்ணால் உன் ரகசியம் வெளில போயிருங்கிறப்ப நாளைக்கு நீ அவர் கட்டுப்பாட்டிலே இருப்ப, எனக்கு யாரை பற்றின தகவல் வேணாலும் எடுத்து கொடுப்பேங்கிறப்ப ஆளுங்கட்சிக்கு எதிரான தகவல்களை உங்கள் ஆட்களை வச்சே வெளியில் எடுத்து கொடுத்து, இல்லை இது ஒரு பெரிய நெட்வொர்க்கிங் இருக்கு மேடம், இது ஒன்றும் சாதாரண தனி நபராக மட்டும் சவுக்கு சங்கர் செய்யலை. இப்போ ரெட் பிக்ஸோட ஃபெலிக்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி இந்து பத்திரிகையில் வந்து விஜயகுமார்னு ஒரு நபர் இருக்கார், இவர்கிட்ட தான் மெயின் சோர்ஸ் எல்லாம் வருது. அந்த பத்திரிகையில் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாமல் அதை சவுக்கு சங்கர்கிட்ட டைவெர்ட் பண்ணிடுறார். இது இல்லாமல் சுஜய் ரெட்டின்னு ஒரு நபர் இருக்கிறார், சுஜய் ரெட்டி வந்து உதயநிதியோட லைலா காலேஜில் நெருங்கிய நண்பர், அவர் கூட இருந்துக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு மற்ற இடங்களில் இப்போ விஜயை கூட சவுக்கு சங்கரை போய் சந்திக்க வைச்சது யாருன்னா சுஜய் ரெட்டி. அதே மாதிரி உதயநிதிக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய பணி போற தொடங்கி வச்சது யாருன்னா சுஜய் ரெட்டி. இவங்க இந்த மணல் குவாரிகள் எல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சேன்னு சொல்லி பணம் மிரட்டுவது போவது இது எல்லாமே யார் பண்ற ஏற்பாடுகள் அப்படின்னா சுஜய் ரெட்டி. இது மாதிரியான ஒரு பெரிய நெட்ஒர்க் டீம் ஃபார்ம் பண்ணிட்டு பெரிய தொழிலதிபர்கள் இருந்து அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் வரைக்கும் மிரட்டி, ஒரு பேர் சொல்ல குறிப்பிடல, அண்ணாநகரில் ஒரு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் 5.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறாருன்னா அந்த பத்திரம் இவங்க கையில சிக்கிருச்சுன்னா அந்த அதிகாரியை மிரட்டுறது, நான் சொல்கிறத செய்தியா இல்லை நான் அதை லீக் பண்ணிடுவேன், அவருக்கு வேண்டிய ஒரு ஆஃபீஸர் மூலமாக யோ நீ வீடு வாங்கின பத்திரத்தை நான் வச்சிருக்கேன் நான் அவன் கிட்ட பேசணுங்கிறான், ஏதாவது போட்டு விட்டுற போகிறான் பேசு அப்படின்னு பேச வச்சு அவங்கள கஸ்டடி. ஆமாம், இதுதான் ஒரு வேலை. பொதுமக்கள் நாளைக்கு இந்த வியூவர்ஷிப் அதிகமாக இருக்கிறதுனால அவனுக்கு அந்த ஒரு மிதப்பை கொடுக்குது, இவனுக்கு இவனுடைய தராதரம் இவன் தான், இதான் ஊரில் இருக்க மற்றவெல்லாம் யோகிதனா, நாளைக்கு இதே நாளைக்கு மற்ற அதிகாரிகளை நீ ஒரு இன்னைக்கு வெளியில் வந்து சொல்கிறாரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேராக, கல்யாணத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் ஒரு பர்சனலாக தொடர்பு இருக்க தான் செய்யும், இப்போ நான் வச்சிருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை, இது கேமராமேனுக்கு என்ன பிரச்சனை, அது மாதிரி இது என் லைஃப்னு நீ பேசுகிற மாதிரி, அப்புறம் ஏன் நீ மற்றவர்களோட வாழ்க்கையில் பேசுகிற, இப்போ என்னையும் நான் பிஜேபிக்கு வந்தப்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன், நீ துணை முதலமைச்சரை இது மாதிரி நடிகைகளை பேர சொல்லி சம்மந்தப்படுத்தி பேசுகிறேங்கிறப்ப நீ ஊரில் இருக்கவர்கள் எல்லாத்தையும் அப்படி தானே பேசுனேன், அப்போ உன்னை நாளைக்கு எப்படி நம்ம கேள்வி கேட்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நியாயமான விஷயம். மக்கள் உணரணும், ஒரு சரியில்லாத நபரின் பேச்சை நம்பி நாளைக்கு திரும்பி அவங்க இவனுக்கு வளர்த்து விட்டு இவனெல்லாம் ஒரு ஆள் ஒரு விஷக்கிருமி, இது கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டியவை. இது பொதுமக்கள் தான் நாளைக்கு இவன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தக்கூடிய சூழ்நிலையில இது தானா அவன் வந்து இவருக்கு சாதகமா இருக்கிறவங்களும் இன்னமும் வந்து அவரோட கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. இல்ல மேடம், ஒரு சில பேர் வெளியில எக்ஸ்போஸ் ஆயிருச்சுன்னு ஆஃப் ஆயிட்டாங்க, ஒரு சில பேர் இன்னும் அவன் போட்டு கொடுத்துட்டாங்கிற தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அதிகாரிகள் வலயத்தையும் மீறி அந்த பொது தளத்தில் மக்கள் இவனுடைய பேச்சை நம்புவதை முதல்ல தவிர்க்க வேணும். அப்படி தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் தானாக இது முடியும். இவ்வளவு நேரம் திருச்சி சூர்யா நம்ம கேள்விக்கெல்லாம் தெளிவான பதில சொல்லியிருக்காங்க. இது போல இன்னொரு ஆளுமையுடன் நான் சந்திக்கிறேன், அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மின்.